வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழ வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் ஃப்ரூட், அதாவது தமிழில் வந்து வெண்ணெய்ப்பழம்னு சொல்லுவாங்க, அதை இங்கிலீஷில் பட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டர் ஃப்ரூட் இன்றைக்கி எப்படி ஜூஸ் போட போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். அந்த ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த பட்டர் ஃப்ரூட்டில் இருக்கிற நன்மைகள் என்ன அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த பட்டர் ஃப்ரூட் வந்து இந்த கலரில் இருக்குது அப்படின்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இது வந்து பழுத்து இருக்குது, அதாவது பழம் வந்து பழுக்கலை. பழம் வந்து பழுக்கலை அப்படின்னா பச்சை கலரில் இருக்கும், பழுத்த பழம்னா இந்த கலரில் ஆயிடும். இப்போ இந்த பழம் நல்லா பழுத்து இருக்குது. என்ன கலரில் ஆயிடும்? பச்சை கலரில் இருக்கிறது வந்து இது மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் இந்த கலருக்கு வந்துடும். இந்த கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம உள்ள எந்த கலர்ல இருக்கு அப்படின்றத காட்டுறேன். காயா அரிஞ்சீங்கன்னா அந்த அளவு டேஸ்டா இருக்காது, பழமா அரிஞ்சாதான் டேஸ்ட் அதிகமா இருக்கும். நன்மைகள் இதில் வந்து நீர் சத்து வந்து நிறையா இருக்குது. ஸோ இது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ என்ன மாதிரி யார் ஃபேட்டாக இருக்கிறவங்கலாம் இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்டில் இருக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் வந்து வராமல் முன்கூட்டியே வந்து அதோடைய க்ரோத் எல்லாமே இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுது. எப்படின்னா அதுக்கான இம்யூன் வந்து இந்த பழத்தில் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இதில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நற்குணங்கள் வந்து இருக்குது. எஸ்பெஷலி நம்மளுடைய கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு ரிலேட்டடாக இந்த பொறை அந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா வயசானதுக்கப்புறம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த பழம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தடுக்கிறதுக்கு உதவுது. இப்போ பட்டர் ஃப்ரூட்டை எப்படி ஜூஸ் போடுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ பட்டர் ஃப்ரூட்டை வந்து அறிய போகிறோம், பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இன்னும் ஒரு கொட்டை இருக்கும், இது பட்டர் ஃப்ரூட் தான். ஓகே, இந்த பட்டர் ஃப்ரூட்டை திங்கிறதுக்கு ஒரு குட்டி குரங்கு நோகாதுன்னு இருக்குது. பாருங்க, பட்டர் ஃப்ரூட் வந்து நல்லா பழுத்து இருக்குது, பாருங்க நல்லா இருக்கு. தோல் தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இது வந்து கொட்டை, அது மேலே இருக்கிற கொட்டை, இது விதை. இதை நம்ம எடுத்து போட்டுற வேண்டியது தான். இது மேலே இருக்கிறது தான் பட்டர். பாருங்க வாங்க, இப்போ எப்படி ஜூஸ் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டரை வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்க, அதுமாரி தான் எடுத்து போடணும். கரண்டியால் போடுங்க 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 போடுங்க. பாருங்க, இந்த பட்டர் ஃப்ரூட்டை இப்படி தான் போட்டு வைக்கணும். ஜூஸ் ஜாரில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு என்னென்ன இது கூட சேர்க்க போகிறோன்றதையும் பார்த்துங்க. இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற பட்டரில் இருக்கிற கொட்டையை பாருங்கள், மண்டையில் மனுஷனுக்கு இருக்கிற மூலமேரே இருக்குது. ஓகே, அது உள்ளே நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். ஐஸ் வச்சு போட்டுக்கோ, ஜூஸுக்கு தேவையான ஐஸு. ஐஸ் பட்டர் வந்து அப்படியே போட்டு அடிக்கூடாதுங்க, ஐஸ் கட்டி அதுக்கு தேவையான அளவு பால் சக்கரை இதெல்லாம் போட்டு அடித்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பட்டர் மட்டும் போட்டு அடிச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பட்டர் ஃப்ரூட்டு வித் ஐஸு பால் எல்லாம் சக்கரை தேவையான அளவுக்கு சக்கரை சக்கரை கம்மியாகணுன்றது சக்கரை போட்டது கம்மியாக. இது சக்கரை வந்து ஃபேமிலி வந்து சுகர் ஃபேமிலி, சுகர் ஃப்ரீ. எந்த அளவு சக்கரை இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லது. போதும் போதும், பால் இப்போ பால் ஊற்றுறோம். பால் காய்ச்சின பாலா பச்சை பாலா?
பச்சை பாலா இப்போ வந்து ஜார்ல போட்டு அடிக்க போறேன் ஜூஸ் போட்டாச்சு பாருங்க எந்த கலர்ல இருக்கு அப்படின்றத பாருங்க அருமையா வந்திருக்கு இப்போ இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கான ஆளுங்களை கூப்பிடுறோம் பாருங்க ஜூஸ் போட்டாச்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம் இப்போ பட்டர் ஃப்ரூட் ஜூஸ் போட்டு வந்தாச்சு இப்போ வாங்க இது குடிக்கிறதுக்கான குட்டி வாண்டுகள்லாம் இருக்குது யார் யாருன்னு பாருங்க ஏய் இவன் இருக்கிறான் பாரு அழகாடா அழகே பில் கேட்ஸ் குட்டி இது சுட்டி ஏய் யாரவா நெப்போலியன் மாதிரி வேட்டைக்காரனாவா ஓகே ஜூஸ் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏய் ஜூஸ்லாம் குடிச்சிங்களா எப்படி இருக்கு ஜூஸா பாப்பா எப்படி இருக்கு ஜூஸா சூப்பராக இருக்கா ஏ உலகப்புறம் இருக்கா எப்படி இருக்கு ஜூஸா சரி ஓகே இதேமாரி ஜூஸ் நீங்களும் பசங்களுக்கு போட்டு கொடுங்க இது வந்து நல்ல ஜூஸ் இது உடம்புக்கு நல்ல வலிமையான ஜூஸ் பட்டர் ஃப்ரூட்